வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரூம் டூர் தான் பார்க்க போறோம். நம்ம மதுரைக்கு வந்திருக்கோம். ஸோ மதுரையில வந்து நீங்க டெம்பிள் தான் விசிட் பண்ண போறீங்க அப்படின்னா நான் எந்த மாதிரியான ஹோட்டல் இது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து மெயின்ல மாட்டுத்தாவணியில இருக்கு. ஸோ அந்த எம்ஜிஆர் பஸ் ஸ்டாப்க்கு பக்கத்துலயே. ஸோ நீங்க வந்து சரவணா ஸ்டோர்ஸ் இங்க ஒன்று இருக்கும் பெருசா. ஸோ அதுக்கு தொட்ட மாதிரி ஒரு கட்டு போகும். அதுக்குள்ள வந்தீங்கனாலே வந்து ரெண்டு மூணு ரெசிடென்சிஸ் இருக்கு. அதுல வந்து இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ இது பேர் வந்து ராம் ரத்னா ரெசிடென்சி. ஸோ நம்ம வந்து இருக்கிறது ராம் ரத்னா ரெசிடென்சி, அதோட ரூம் டூர் தான் இப்போ பார்க்க போறோம். பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு கூட்டம், அங்கேயே நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரஷ்ஷா இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்காது. ஸோ அதனாலதான் நாங்க வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருதுங்க. ஸோ இங்கிருந்து நம்ம 6 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். பட் பார்க்கிங் இருக்கு. ஸோ நீங்க அங்க பார்க் பண்ணிட்டு அழகா போய் மீனாட்சி டெம்பிள் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரூம் டூர் பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆன உடனே இந்த மாதிரி வந்து ரெண்டு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. நாங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிருக்கோம். பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு பேசிக்கா ஒரு கெட்டில், அப்புறம் ரெண்டு பாக்ஸ், அப்புறம் எல்லா இடத்துலயும் குடுக்கற மாதிரியான இந்த சுகர் காஃபி அந்த மாதிரி சாஷேஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது பிளஸ் ரெண்டு வாட்டர் கேன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வாட்டர் கேன் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூமுக்கு ஃப்ரீ. மற்றது போக நார்மல் வாட்டர் கேட்டீங்கன்னா கூட கிடையாது. ஸோ நீங்க வந்து நார்மல் வாட்டர் வேணும்னாலே நீங்க வந்து இங்க வந்து நார்மல் வாட்டர் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து வாட்டர் கேன் வாங்கி தான் நீங்க குடிச்சு ஆகணும். Plain water is not available here. Everything is not free here. So, அந்த dressing area விட்டு நீங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படினா இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெட் லைட்டா அபியோட சைடு அபி கலச்சிட்டாரு. சோ இதுதான் நம்ம கட்டில். இங்க வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி தாங்க. சோ பர் ரூம்ல இல்ல சென்ட்ரலைஸ்ட் ஏசி நல்லாவே வர்க் ஆகுது. ஏசி நல்லா கூலிங்காக இருக்குது. சில இடத்துல கூலிங் ஆகிறதுக்கே லேட் ஆகும், பட் இங்கே வந்து நல்லா கூலிங்காக இருக்குது. இந்த இடம் இந்த பெட்டு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் ரெண்டு சைட் டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சைடில் வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. அண்ட் இந்த இடம் இந்த டிவி இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து ஒரு டிவி அண்ட் ஒரு கேபினெட் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நேற்று வந்து அபி என்னை இங்கே விட்டுட்டு ஜாலியாக எங்கேயோ வெளில போயிட்டாரு, மீட்டிங் போயிட்டாரு. ஸோ மீட்டிங் போனப்ப எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா. நான் உள்ள ஓபன் பண்ணி பார்க்கும்போது நெட்ஃபிளிக்ஸ், ஹாட் ஸ்டார் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி. ஸோ ஸ்மார்ட் டிவியில வந்து உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹாட் ஸ்டார்ல வந்து நம்ம ஃப்ரீயா பிரீமியம் இல்லாமல் ஃப்ரீயா இருக்கிற எல்லாமே பார்த்துக்கலாம்.
பிளஸ் யூடியூப் இருக்கு. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ரூம்ல ரெண்டு ரூம் செக் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரூம்ல லாகின் ஐடியோடு இருந்தது, பட் நீங்கள் வந்து லாகின் இல்லை, லாகின் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லியிருந்தது. அங்கே யாரும் லாகின் பண்ணிட்டு போயிட்டாங்களா இல்லை வந்து இவங்க தான் இதானே எனக்கு தெரியல, பட் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ ஜாலியாக நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணி சில் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பாட் தான். நான் இது வரைக்கும் போன ரிசார்ட்ல எங்கேயுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை, பட் இப்போ இருக்கு, இந்த இந்த டைம்ல இருக்கு. இது ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, காஃபி டேபிள். நாங்கள் வந்து அதில் இப்போதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கறனால அப்படியே அதில் வந்து என்னோட பட்ட சாரி எல்லாம் வந்து பறக்கோட்டிருக்கோம். அப்புறம் இங்க ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கு, இந்த ஸ்கிரீனை திறந்தா அப்படியே நமக்கு சன்ரைஸ் பார்க்கலாம், கோயில பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஜாலியா நாங்க திறந்தோம். ஆனா சரவணா ஸ்டோர் தான் அழகா தெரியுது. ஜாலியா வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் தூங்க இருக்கும் போது கூட போர் அடிக்காம இருக்கிறதுக்காக சேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து சில் பண்ணலாம். எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட பிரைஸ் வந்து என்ன அப்படின்னா அரௌண்ட் 2900 ஃபர்ஸ்ட் டே நாங்க புக் பண்ணும்போது, செகண்ட் டே வந்து 2600 ஆச்சு. ஸோ வித் டாக்ஸஸோட சொல்றேன் நான். ஸோ ரெண்டு நாளுக்கு ஒரு நாளுக்கு டிஃபர் ஆச்சு, ஏன்னா கோ எப்படி போல தான் நான் புக் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து டிஃபர் ஆச்சு வித் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ 2900 ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே வந்து 2600 ஆச்சு. ஸோ நீங்கள் போடும்போது கொஞ்சம் டிஃபர் ஆகலாம், அங்கே இங்கேன்னு ஒரு 500 டிஃப்ரென்ஸ் வரலாம், பட் இவ்வளோதாங்க. ஸோ ஆக்சசபிலிட்டி, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஹோட்டல்ஸ், ஹோட்டல்ஸில் குமார் மெஸ், அதுக்கப்புறம் அம்மா மெஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப பக்கம் தான், ரீச்சபிள் தான் இங்கேருந்து. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இங்கேருந்து. நீங்களும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் மதுரைக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணி ஜாலி பண்ணுங்கள். ஸோ இதோட நாங்க கிளம்புறோம், இந்த ரூம் டூரை இதோட முடிச்சுக்கிறோம். இனி நிறைய ரூம் டூர்ஸ் பார்க்கணும்னா எங்களோட மேங்கோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க எந்தெந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு எந்த இடம் பெஸ்ட்னு சொல்லி நாங்க உங்களுக்கு காட்டுறோம். டாடா, பை பை.